கோவை அனுபவாவி சுப்பிரமணி கோவில் பாதையில் உலாவரும் காட்டு யானைகள் பக்தர்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது மேலும் இந்த இரண்டு கோவைகளும் வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளது கோவையில் கடந்த சில மாதங்களாக மருதமலை தொண்டாமுத்தூர் தடாகம் மாங்கரை ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மருதமலை கோவிலில் பக்தர்கள் படிக்கட்டுகளில் செல்லும் பாதையில் காட்டு யானை முகாமிட்டு கடந்து சென்றது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அதேபோல் பெரிய தடாகம் பகுதியில் உள்ள அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் நடைபாதையிலும் அடிக்கடி யானைகள் உலா வருகின்றன இந்நிலையில் சமீப காலமாக கோவிலுக்கு அருகே காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் மற்றும் காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது மக்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டது மேலும் மருதமலை கோவிலில் உள்ள முன்வாயில் கோட்டை குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் மூடவும் மேலும் அருகில் உள்ள நடைபாதையை முற்றிலுமாக மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அனுவாபி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கும் நேர கட்டுப்பாடுகளை வனத்துறையினர் விதித்திருந்தனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை அனுமதிக்குமாறும் இதுகுறித்து பொதுமக்களுக்கு தெரிவித்திடும் வகையில் விழிப்புணர்வு பலா பதாகைகள் வைத்து கண்காணிப்பாளர்களை நியமிக்குமாறு கோவில் நிர்வாகத்தை வனத்துறை அறிவுறுத்தினர் தவறும் பட்சத்தில் மனித யானை மோதல் ஏதேனும் ஏற்பட்டால் கோவில் நிர்வாகமே பொறுப்பு எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு தேடி உலா வரும் யானைகளை வனத்துறை மற்றும் விவசாயிகள் விரட்டுவதால் எங்கு செல்வது என்று தெரியாமல் இன்று காலை பெரிய தடாகம் அனுபவாமி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் பாதையில் வாளை சுருட்டி கொண்டு ஆக்ரோஷமாக யானை உலா வந்து கொண்டுள்ளது அங்கு செல்லும் பக்தர்கள் பாதுகாப்புடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளனர்